ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே உலகத்தில் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் ஆகுது. இதில் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளேயே ஃபெயில் ஆகிடுது. ஒரு பிஸ்னஸ் வந்து 10 வருஷங்களுக்கு மேலே ஸ்டேபிளாக ரன் ஆகுதுன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து 150 வருஷங்களுக்கு மேலே இந்தியாவில் அப்புறம் வேர்ல்டு வைடில் அவங்களோட பிஸ்னஸஸை பெரிய லெவலில் நடத்திட்டு வர்றாங்க. 100 கணக்கான கம்பெனிஸை 100 கணக்கான கண்ட்ரீஸில் நடத்திக்கிட்டு வராங்க. ஏன், இன்ஃபேக்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி பேரை சொன்னால் இது கெமிக்கல் கம்பெனிங்க, இது ஐடி கம்பெனிங்க, இது ஆட்டோமொபைல் கம்பெனிங்க, இது ஃபைனான்ஸ் கம்பெனிங்கன்னு நிறைய செக்டர்ஸாக பிரிப்பாங்க. இந்த மாதிரி மேஜரான செக்டரில் எந்த செக்டரை எடுத்து பார்த்தாலும் இவங்களோட கம்பெனி இருக்காமல் இருக்காது. இவங்க $300 பில்லியன் வேல்யூஷனோட மட்டும் இல்லாமல் நல்ல பிஸ்னஸ் அண்ட் ஹியூமன் வேல்யூஸோடு இருக்கிறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்களே கேட்டிருப்பீங்க. இந்தியாவோட குரோத்துக்கான கான்ட்ரிபியூஷனில் இவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒரு பெரிய ரோலில் பிளே பண்ணியிருக்கு. ஆமாங்க, நம்ம டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். 1868ல ஜம்ஷெட்ஜி டாடா வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த பெரிய டாடா குரூப்போட ஃபர்ஸ்ட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. 1868ல இருந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இப்ப நம்ம பார்த்தோம்னா உங்க கண்ணு முன்னாடி இருக்க சார்ட்டை பார்க்கும்போதே டாடா குரூப் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எம்பையரை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஐடி இண்டஸ்ட்ரின்னு பார்த்தா TCS அண்ட் டாடா எலெக்சி, மெட்டல்ஸ்ன்னு பார்த்தா டாடா ஸ்டீல், ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி பார்த்தா டாடா மோட்டர்ஸ், லக்ஸரி கார் செக்மெண்ட்ஸில் பார்த்தா ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் காஃபி, டீ, வோல்டாஸ், ஏசி, டைட்டன் கம்பெனியோட தனிஷ்க் ஃபாஸ்ட் ட்ராக், இந்தியாவில் ஸ்டார் பக்ஸ், டைட்டன் ஐ ப்ளஸ், இந்த மாதிரி நிறைய கன்சியூமர் ப்ராடக்ட் பிராண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஏர்லைன்ஸ், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபைனான்ஸ், பவர், கெமிக்கல்ஸ்ன்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான செக்டர்ஸில் டாடா ஒரு ஜஸ்ட் அனதர் கம்பெனியா இல்லாம மார்க்கெட் லீடர்ஸா இருந்துகிட்டு இருக்காங்க. நம்பர்ஸ், மணி, growth எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட values and principles and trust factor தான் மற்ற businessஸையும் அவங்களையும் வித்தியாசப்படுத்தி காட்டுது. In fact, டாடா குரூப்போட ஸ்டார்டிங் வந்து ஒரு காட்டன் ப்ரொடக்ஷன் பிஸ்னஸாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிரிட்டனில் அப்போ காட்டன் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. இவங்களோட கன்சம்ஷன் வந்து அமெரிக்காவிலிருந்து தான் அதிகமாக இருந்தது. அதாவது அமெரிக்காவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறத பிரிட்டன் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே ஒரு தடவை சிவில் வார் வரப்போ அங்கேருந்து கிடைக்கிற காட்டன் எக்ஸ்போர்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதனால் இந்த டைமில் நம்ம இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகிற டாட்டாவோட காட்டன் ப்ராடக்ட்ஸ் வந்து பிரிட்டனுக்கு அதிகமான குவான்டிட்டிஸில் எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சது. அமெரிக்காவில் சிவில் வார் எப்போ வரைக்கும் நடந்துகிட்டே அவரோட பையன் ஜம்ஷெட்ஜி டாடா இந்த நேரத்துல தான் சீரியஸா பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாரு. அந்த காலத்துல ஜம்ஷெட்ஜி டாடாவோட அப்பா வந்து அவரை ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் சென்ட் பண்ணி கப்பல்லே பல மாசம் டிராவல் பண்ண வச்சு இந்த காட்டன் ப்ரொடக்ஷன் பிசினஸை அட்வான்ஸ்டா எப்படி மில்ஸ்ல பண்றாங்கன்னு அவரை போய் கத்துக்கிட்டு வர சொன்னாரு. ஆனா அவர் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறப்பதான் இந்த கடன் பிரச்சனைலாம் அவங்களோட பிசினஸ்க்கு வந்தது. இவரு ரொம்ப யங்கா இருந்தாலும் அந்த நேரத்துல அந்த கடன் பிரச்சனையெல்லாம் வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி பிரிட்டன்லேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா இந்தியாவில் ரொம்ப மோசமாக பிஸ்னஸ் நிலைமையில் போயிட்டு இருந்த ஒரு ஆயில் ப்ரெஸ்ஸிங் ஃபேக்டரியை வாங்கி அதை டெக்ஸ்டைல் மில்லாக கன்வெர்ட் பண்ணி 2 வருஷத்துலேயே அதை விற்று அதுலேருந்து வர பணத்தை வந்து கடன்லாம் செட்டில் பண்ணி திரும்ப இங்கிலாந்துக்கு போய் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாரு. டீப் ரிசர்ச் ஒர்க் பண்ணாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்து நாக்பூரில் ஒரு டெக்ஸ்டைல் மில்லை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சாரு. அப்போல்லாம் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணால் பாம்பேயில் தான் பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைப்பாங்க. ஏன்னா ஃபேக்ட்ரி அங்கே செட் பண்ணாதான் போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக ட்ரேடு நடக்கும், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு விற்க முடியும்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் இவர் நாக்பூரை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீசன் இருந்தது. இவருக்கு வெளிநாடு போயிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால ரயில்வேஸோட பவர் அவருக்கு தெரிஞ்சது. அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி ட்ரெயினில் ஈஸியாக போர்ட்டுக்கு கொண்டு போயிடலான்னு அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாக்பூரில் மில்லை செட் பண்ணால் அது காட்டன் கிடைக்கிற ஃபார்ம்ஸ்க்கு பக்கத்துலேயும் இருந்தது. அதே நேரத்தில் ஃபியூலுக்கு தேவைப்பட்ட கோல் மைன்ஸும் ரொம்ப பக்கத்தில் இருந்ததுனால
இருந்ததுனால அங்கிருந்து அந்த கோலையும் ஈஸியாக வாங்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் அவர் செட் பண்ணதுனால இங்கெல்லாம் மில்லை செட் பண்ணி ரன் பண்ண முடியாதுன்னு சொன்ன எல்லா பிஸ்னஸ் கிரிட்டிக்ஸையும் நீங்கள் சொல்கிறது தப்புன்னு அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. அங்கேருந்த நிறைய இந்தியன்ஸ்க்கு வேலை கொடுக்குற மாதிரி 1877 எம்ப்ரஸ் மில்ஸை ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் இந்த காலத்தில் நம்ம இந்தியன்ஸ்க்கு ஒரு ரெகுலர் ஜாப்ல ஒர்க் பண்ணி பழக்கம் இல்லாததுனால எப்பயுமே நிறைய வாட்டி லீவ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால இந்த மில்ஸோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. மற்ற கம்பெனிஸ் மாதிரி அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து திட்டி வேலை செய்ய வைக்காம எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு இன்டர்னல் மோட்டிவேஷனை கொடுக்கணும்னு அவங்களுக்கு அந்த காலத்திலேயே கரெக்டாக டெய்லி வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா, ஒரு லாங் டேர்முக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ஸு, பிஎஃப், மில்லில் அடிபட்டா அதுக்கு கொடுக்குற இன்சூரன்ஸ்ன்னு அந்த டைம் பீரியடில் ஃபேக்டரி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை ரொம்ப சூப்பராக மாற்றினாரு. இதுவும் அந்த காலத்தில் டாட்டாஸோட ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் இந்தியாவில் ஃப்ரீடம் ஃபைட்டிங் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்வதேசி மில்னு ஒரு மில்லை ஸ்டார்ட் பண்ணாரு. டாடா குரூப்பில் இவரோட பீரியடில் டாடா ஸ்டீல் ஃபேக்டரி, ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், அப்புறம் அந்த காலத்தில் இந்தியன்ஸ்க்கும் நல்ல ஒரு காலேஜ் எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு இடம் இருக்கணும்னு, இந்தியன்ஸும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் தங்கணும்னு ஒரு காலேஜ் இன்ஸ்டியூட்டையும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாரு. ஆனால் அவர் இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்து போனதுனால அவரோட டைம் பீரியடில் அந்த தாஜ் ஹோட்டலை மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடிஞ்சதுனால இவரோட இந்த ட்ரீம்ஸை அவரோட பையன் தோரப்ஜி டாடா தான் அடுத்து வர வருஷங்களில் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. 1903 தாஜ் ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1904 அன்ஃபார்ச்சுனேட்டாக ஜம்ஷெட்ஜி டாடா இறந்து போகிறதுனால அவரோட ட்ரீம்ஸை தோரப்ஜி டாடா ஃபுல்ஃபில் பண்ணணும்னு 1907 டாடா ஸ்டீல் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1909 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1910 அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னி வரைக்கும் இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூட், ஹோட்டல், ஸ்டீல் பிளான்ட் அண்ட் பவர் பிளான்ட் வந்து ஆப்ரேஷனலாக தான் இருக்குது. டாடா ஸ்டீலை ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேர்ல்டு வார் டைம் வந்ததுனால பிரிட்டிஷோட டேங்க்ஸு இந்த மாதிரி வெப்பன் எரிக்கலாம் டாட்டாலேருந்து கிடைக்கிற ஸ்டீல் தான் யூஸ் ஆகிட்டு இருந்தது. அதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்ததுனால டாடா ஸ்டீலோட பேர் வந்து நிறைய இடங்களில் தெரிய ஆரம்பிச்சிது, அவங்களோட பிராண்ட் பில்ட் ஆக ஆரம்பிச்சிது. இந்த பீரியடில் டாடா இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 14 கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. 1938 வரைக்கும் தோரப்ஜி டாடா தான் கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸில் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் இவரோட கசின் JRD டாடா, அதாவது ஜஹாங்கீர் ரத்தன் டாடா வந்து டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் டேக் ஓவர் பண்ணாரு. இவர் பிரான்ஸ்ல தான் பிறந்தாரு, அங்கதான் மெஜாரிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பைலட்டாவும் மாறினாரு. இவர் பைலட்டா இருந்ததுனால இந்தியாவில் டாடா குரூப் டேக் ஓவர் பண்ணும்போது டாடா ஏர்லைன்ஸ் ஒரு ஏர்லைனை ஸ்டார்ட் பண்ணாரு. இதுதான் ஃபியூச்சர்ல ஏர் இந்தியாவா மாறிச்சு. இவரோட பீரியட்ல தான் இன்னைக்கு டாடா குரூப்போட மிகப்பெரிய கம்பெனிஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்ன்னு சொல்கிற TCS டாடா மோட்டர்ஸும் ஸ்டார்ட் ஆச்சு. 1945 டாடா மோட்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க ட்ரெயினோட லோக்கோமோட்டிவ் இன்ஜின்ஸை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் இதோட பேர் கூட டாடா இன்ஜினியரிங் அண்ட் லோக்கோமோட்டிவ் கம்பெனியாக இருந்தது. ஷாட்டா அதை டெல்கோன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இன்னைக்கு டாடா மோட்டர்ஸோட லேட்டஸ்ட் டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா அவங்க தான் பேசஞ்சர் கார் செக்மெண்ட்டில் இந்தியாவில் அதிகமாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட டாடா பவர்னு ஒரு கம்பெனி இருக்கிறதுனாலையும் டாடா கெமிக்கல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கிறதுனாலையும் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மார்க்கெட்டுக்கு தேவைப்படுற ஃபவுண்டேஷனல் விஷயங்களான பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பேட்டரிஸை இவங்களாலே பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சரில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறதுக்கு டாடா குரூப்போட கம்பெனிஸ் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்குது. இதனால தான் நம்ம ஸ்மால் கேஸ் பிளாட்ஃபார்மை எடுத்து பார்த்தா கூட எலக்ட்ரிக்கல் மொபிலிட்டி ஸ்மால் கேஸ்லேயும் ஹவுஸ் ஆஃப் டாட்டான்ற ஸ்மால் கேஸ்லேயும் நம்ம டாடா குரூப்போட ஸ்டாக்ஸை அதிகமாக பார்க்க முடியுது. ஏன்னா நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள், ஃபியூச்சரில் நம்ம இந்தியாவில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம்னா அதுக்கு தேவைப்படுற ஸ்டீல் டாடா கிட்டே இருக்குது, அதோட பவர் சோர்ஸான பேட்டரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு டாடா கெமிக்கல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு நல்ல ஃபங்க்ஷனல் வெஹிக்கிளை ரெடி பண்ணுறதுக்கு டாடா மோட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலில் சாஃப்ட்வேர் சைட்லேயும் நல்ல சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால அந்த ஐடி சர்வீசஸை கொடுக்க அவங்கக்கிட்ட டாடா எலெக்ஸின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளீட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கார்ஸுக்கு ஃபியூச்சர்ல பவர் டிஸ்ட்ரிபியூஷனை பிளான் பண்றதுக்கும் அவங்க கிட்ட டாடா பவர்னு ஒரு கம்பெனி இருக்கு. சோ ஃபவுண்டேஷனலா இத பார்த்தா டாடா குரூப் வந்து இப்போ இந்த ஸ்பேஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ இந்தியால எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அந்த அளவுக்கு யூஸ் ஆகலனாலும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியால எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப நார்மல் ஆகுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனா அதுல டாடா குரூப்போட பார்ட் கொஞ்சமாவது இருக்கும்ன்றது நமக்கு இப்போ ஒரு ஐடியா மாதிரி கிடைச்சிருக்கு. ஒரு இன்வெஸ்டரா இந்த ஐடியா பேசிஸ்ல ஒரு போர்ட்போலியோவை பில்ட் பண்ணி
அதில் அப்பப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி செப்பரேட்டாக ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கஸ்டம் ஸ்மால் கேஸை பில்டு பண்ணுறது மூலமாக அதை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்மால் கேஸ் வெப்சைட்டில் கிரியேட் ஸ்மால் கேஸ் செக்ஷனுக்கு போயிட்டு இந்த டாட்டாவோட இவி தீமில் ஒரு ஸ்மால் கேஸை கிரியேட் பண்ணோன்னா, இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா, இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுற எல்லா ஸ்டாக்ஸையும் ஒன் பை ஒன்னாக சர்ச் பண்ணி அதை இந்த ஸ்மால் கேஸ் லிஸ்டில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மால் கேஸ்க்கு இப்படி ஒரு நேமையும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ரிலேட்டடாக ஒரு தம்ப்நெயில செட் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்மளால ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். இந்த பேஜில் நம்ம கிரியேட் பண்ண கஸ்டம் ஸ்மால் கேசஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண காஃபி கேன் வீடியோக்காக ஒரு கஸ்டம் ஸ்மால் கேஸை கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஸ்மால் கேஸோட ரிட்டர்ன்ஸை கூட நம்மளால இங்கே ட்ராக் பண்ண முடியுது பாருங்க. இப்போ வரைக்கும் இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 10% ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த மாதிரி டாடா குரூப்போட கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் கன்சியூமர் குட்ஸ் சைடில் கூட உங்களால் ஒரு ஸ்மால் கேஸை செப்பரேட்டாக கிரியேட் பண்ணி ட்ராக் பண்ண முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ஸ்மால் கேஸ் ஆப் மூலமாக இந்த போர்ட்ஃபோலியோஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ரெடிமேட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹவுஸ் ஆஃப் டாடா மாதிரி ஸ்மால் கேஸை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து அதோட மெத்தடாலஜி அண்ட் ஃபேக்ட் ஷீட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டாடா குரூப்போட ஹிஸ்ட்ரியை நம்ம கண்டினியூ பண்ணோம்னா, 1968 ஸ்டார்ட் ஆன டிசிஎஸ் கம்பெனி வந்து ஜேஆர்டி டாடா பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ இவங்க ஸ்டார்டிங்கில் எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டிசிஎஸ் எவ்வளோ பெரிய கம்பெனின்னு உங்களுக்கே தெரியும். இந்தியன் ரயில்வேஸ்க்கு அப்புறமா இவங்க தான் நிறைய பேருக்கு இந்தியாவில் வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. ஜேஆர்டி டாடா வந்து கிட்டத்தட்ட 52 வந்து டாடா குரூப்போட சேர்மனாக இருந்தார். அந்த பீரியடில் டாடா சால்ட், டாடா எலக்ட்ரானிக்ஸ்னு இந்த மாதிரி நிறைய டாடா ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணாங்க. ஜேஆர்டி டாட்டாவோட இந்த பீரியடில் கிட்டத்தட்ட டாடா குரூப்புக்கு 95 பிஸ்னஸஸை அவரோட லீடர்ஷிப்பில் மேனேஜ் பண்ணாரு. இவரோட டைம் பீரியடில் தான் இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுனால டாட்டாவோட சில பிஸ்னஸஸ் எல்லாம் கவர்மெண்ட் வந்து அவங்களோட அண்டர்டேக்கிங்கில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இருந்த டாடா ஏர்லைன்ஸை தான் ஏர் இந்தியாவாக மாற்றி கவர்மெண்ட் ஏர்லைன் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக தான் கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்த இந்த ஏர் இந்தியா பிஸ்னஸை 2022 டாடா திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. ஜேஆர்டி டாட்டாவோட பீரியடில் டாட்டாவோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ரொம்ப பெருசாக வளர்ந்தாலும் அந்த காலத்தில் நம்ம கண்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் செக்டரில் நிறைய மொனாப்பிளிஸ் இருக்கக்கூடாதுன்னு 1969 ஒரு மொனாப்பிளிஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்டை பாஸ் பண்ணாங்க. இதனால் டாடா குரூப் நிறைய சப்சிடரிஸை கிரியேட் பண்ணி அவங்களோட ஓனர்ஷிப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பிஸ்னஸஸை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. டாடா குரூப் இந்த பீரியடில் வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் மற்ற மனுஷங்க இவங்களோட பிஸ்னஸஸை ஹேண்டில் பண்ணதுனால அது அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணாமல் போயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு இவங்க ரேடியோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த நெல்கோன்ற பிஸ்னஸ் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி மோசமான நிலைமையில் போயிட்டு இருந்த பிஸ்னஸஸை திரும்ப டேர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்கு ஜம்ஷெட்ஜி டாட்டாவோட பேரன் ரட்டன் டாட்டாக்கு இந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. அவரும் அந்த பிஸ்னஸஸை ரிவைவ் பண்ண ரேடியோ மேனுஃபேக்சரிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு சேட்டலைட் கம்யூனிகேஷன் பிஸ்னஸஸில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இந்த நெல்கோன்ற எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியை திரும்ப ஒரு நல்ல பிஸ்னஸாக மாற்றினாரு. இந்த மாதிரி நிறைய ஃபெயில் ஆகிற டாடா பிஸ்னஸஸை அவர் திரும்ப ஒரு சர்வைவிங் பிஸ்னஸ் அண்ட் க்ரோயிங் பிஸ்னஸாக மாற்றுறதை பார்த்துட்டு அவரோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு 1962 அவர் டாட்டாவோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால, எல்லாரும் அவரோட திறமையை புரிஞ்சுக்கிட்டதுனால ஜேஆர்டி டாட்டாக்கு அப்புறமா 1991 மிஸ்டர் ரட்டன் டாட்டாவை தான் டாட்டா குரூப்போட சேர்மனாக மாற்றினாங்க. இதே வருஷத்தில் தான் இந்தியா வந்து ஒரு லிபரலைஸ்ட் கண்ட்ரியாக மாறிச்சு. அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்துக்கும் அதோட பிஸ்னஸஸை ஓப்பன் பண்ணிச்சு. இந்த டைமில் ரட்டன் டாட்டா வந்து இந்தியா சோஷியலிசம்லேருந்து கேபிட்டலிசமாக ஃபாலோ பண்ண போகிறதை புரிஞ்சுக்கிட்டதுனால ஸ்ட்ராட்டஜிக்காக டாடா சன்ஸோட ஓனர்ஷிப்பை அவங்களோட பிஸ்னஸஸ் எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. இன்டர்நேஷனல் கம்பெனிஸை டாடா குரூப்போட ஷேர்ஸை அவ்வளோ ஈஸியாக வாங்க விடாமல் பண்ணுறதுக்கு இவங்களே நிறைய ஷேர்ஸை வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் டாடா குரூப் வந்து நிறைய இன்டர்நேஷனல் கம்பெனிஸை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இங்கிலாண்டில் டெட்லின்னு ஒரு டீ கம்பெனியை வாங்கினாங்க, ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவரை வாங்கினாங்க, கோரஸ்னு ஒரு ஸ்டீல் கம்பெனியை வாங்கினாங்க. இந்த மாதிரி நிறைய அக்விசிஷன்ஸை பண்ணாங்க. இன்ஃபேக்ட் டாடா குரூப் பண்ண ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர் அக்விசிஷனுக்கு ஒரு தனி ஸ்டோரியே இருக்குது. டாடா மோட்டார் ஸ்டார்டிங்கில் கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப லேட் 90s டாடா இண்டிகான்னு ஒரு காரை ப்ரொடியூஸ் பண்ணாங்க.
அந்த நேரத்தில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி சேல்ஸ் போகாததுனால கொஞ்சம் லாசஸ் அதிகமாக இருந்ததுனால அந்த பேசஞ்சர் கார் செக்மெண்ட்டை ஃபோர்டுக்கு செல் பண்ணலாம்னு சொல்லி அங்கே அமெரிக்காவில் ரட்டன் டாட்டா ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி பில் ஃபோர்டோட பேசிட்டு வந்தார். அந்த நேரத்தில் பில் ஃபோர்டு வந்து உங்களுக்கு பேசஞ்சர் கார் செக்மெண்ட்டை பற்றி எதுவுமே தெரியலனா ஏன் அந்த டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக ரத்தன் டாட்டாவை பார்த்து பேசினதுனால அந்த டீலை கம்ப்ளீட் பண்ணாமல் ரத்தன் டாட்டாவும் அவரோட டீமும் அன்னைக்கு நைட்டே அமெரிக்காவிலேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட பேசஞ்சர் கார் டிவிஷனை அவங்களே டெவலப் பண்ணலான்னு நல்ல ஆர்&டி பண்ணி இன்டென்சிவாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. டாட்டா மோட்டர்ஸோட பேசஞ்சர் டிவிஷனை நல்ல லெவலுக்கு க்ரோ பண்ணாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 2008 டைமில் ஃபோர்டு வந்து இந்த லக்ஸரி கார் செக்மெண்ட்ஸான ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவரை ப்ராஃபிட்டபுளாக மாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஹெவியாக லாஸஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் டாட்டா மோட்டர்ஸ் வந்து ஃபோர்டு கிட்ட இருந்தே இந்த ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர் பிஸ்னஸை நல்ல சீப்பான வேல்யூஷனில் வாங்கிக்கிட்டாங்க. அந்த கம்பெனியை டேர்ன் அரவுண்ட் பண்ணி நல்ல ரெவன்யூஸை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 1999 டைமில் பேசஞ்சர் கார் செக்மெண்ட்டை ஃபோர்டுக்கு செல் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த நிலமையிலேருந்து ஃபோர்டு ஓன் பண்ணிட்டு இருந்த லக்ஸரி கார் செக்மெண்ட்டோட ரெண்டு பிராண்ட்ஸை வாங்குற அளவுக்கு பெரிய லெவலில் வளர்ந்து காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் இன்சல்ட்ஸை ஃபேஸ் பண்ணால் கூட நம்மளோட ஆக்ஷன்ஸ் மூலமாக அடுத்தவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணுன்றத நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு லைஃப் லெசனாக எடுத்துக்கலாம். பிஸ்னஸஸில் நம்ம ப்ராஃபிட் மட்டும் பண்ணாமல் நல்ல வேல்யூஸோடு இருக்கணுன்றத டாட்டா குரூப்போட ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமாக டாட்டா குரூப்போட ஹிஸ்ட்ரியும் அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் டாட்டா குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஹவுஸ் ஆஃப் டாட்டா ஸ்மால் கேஸை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்லேருந்து செக் பண்ணி பாருங்கள். சேனலில் இருக்க அதர் ஃபினான்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.